Hi guys, welcome back to my channel. So, in this video, we will talk about how you use Android mobile. You can face the issue of the storage full problem. You can install apps or shoot the camera application open and video shoot. You can face the issue. So, if you face the issue, please comment. So, in this video, we will tell you 3 tips. If you follow your mobile, the storage issue will come. So, if you have any tips, please the video full. Video. Guys, tip number 1 என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா நீங்க புதுசா ஸ்மார்ட்போன் வாங்கும்போது பாத்தீங்கன்னா அதுல எந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்மே இன்ஸ்டால் பண்ணிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கேலரியும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கும். பட் நீங்க வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய விதமான போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பீங்க. சோ மேக்ஸிமம் அன்வான்டட் அப்ளிகேஷன்ஸை தயவு செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட கேலரியில ஓபன் பண்ணி எந்தெந்த சைஸ் பெரிய சைஸ்லாம் இருக்கோ அந்த ஃபோட்டோஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் அதை வந்து பெர்மனண்டாக டெலிட் பண்ணுறங்க. அப்படி இல்லை உங்ககிட்ட ஏதாவது பென்ட்ரைவ் இருந்தாலும் சரி இல்லை சிஸ்டம் இருந்தாலும் சரி அதை எப்படியாவது காப்பி பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜில் நிறைய பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அன்வான்ட் அப்ளிகேஷன்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் உங்களோட கேலரி இருக்க பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் டெலிட் பண்ணுற மூலிமா மேக்ஸிமம் இந்த நீங்கள் பண்ணும் போதே உங்களோட ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீ ஆகிடும். கைஸ் நம்மளே இருக்க ரெண்டாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் மொபைல் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ஜங்க் ஃபைல்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டோரேஜ் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ அந்த ஜங்க் ஃபைல்ஸ் கிளியர் பண்ணுறது மூலிமா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து இன்னுமே கொஞ்சம் கிளியராக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் ஃபைல்ஸ் பை கூகுள் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா க்ளீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளீனை கிளிக் பண்ணுங்கள். க்ளீனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜங்க் ஃபைல்ஸ் வந்து மேலே டாப்பில் காட்டும். ஓகேங்களா? அந்த ஜங்க் ஃபைல்ஸ் ஜஸ்ட் க்ளீன் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா கிளியர் டெம்பரவரி ஆப் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளியர் கொடுத்துருங்க. ஜஸ்ட் கிளியர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 401 401 MB வந்து ஜங்க் ஃபைல்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்கு. ஸோ இதை மாதிரி உங்களோட மொபைலையும் நிறைய விதமான ஜங்க் ஃபைல்ஸ் வந்து வந்திருக்கும். ஸோ அந்த ஜங்க் ஃபைல்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணி நீங்களும் கிளியர் பண்ணிக்கலாம். கைஸ் நம்மளே சில இருக்க மூணாவது டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுற காமன் மிஸ்டேக் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக மூவிஸ்லாம் வரும். புது புது மூவிஸை வந்து மொபைலில் காப்பி பண்ணிவிட்டு மூவிஸ் வாட்ச் பண்ணுவீங்க. நிறைய பேர் இருக்காங்க. அந்த மூவிஸ் பார்த்துட்டு டெலிட் பண்ணாத அப்படியே உங்களோட கேலரியில் இருக்கும். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் இதனாலே ஃபில் ஆகிடும். அது மட்டும் இல்லை நிறையா யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க யூடியூப் வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுவாங்க. சில பல ஜிபிஸ்லாம் இருக்கும் அந்த வீடியோ அந்த வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ இதனால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்து ஃபுல் ஆகிடும். மேக்ஸிமம் இதை மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் டெலிட் பண்ணாலே உங்களோட இன்டர்னல் ஸ்டோரேஜ் இஷ்யூ சால்வ் ஆகிடும். ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் ஸ்டோரேஜ் இஷ்யூ வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காத லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணால் வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி பேக்ஸ் வீடியோ. செஸ் கைஸ்.